இவர்களுக்கு நவராத்திரியின் தத்துவம் புரியும். பக்தியோடு செய்யும் போது அதனுடைய அழகே தனிதானே. இதோ பாருங்களேன், மேரி மாதாவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நவராத்திரி விழாவிற்கு அழைக்கலாமா?
கண்டிப்பாக வாருங்கள் மேரி மாதா, இந்த நவராத்திரி விழாவில் கலந்து கொள்ள உங்களையும் அழைக்கிறோம். எத்தனை கொண்டாட்டம், பார்க்கவே அழகாக இருக்கிறது. ஆமாம், எதற்காக இந்த நவராத்திரி விழாவை கொண்டாடுகிறீர்கள்? இந்த நவராத்திரி விழாவை 9 நாட்கள் கொண்டாடுவார்கள். அது முதல் 3 நாட்கள் எனக்கானது. எல்லா மனிதர்களிடமும் தெய்வத்தம் உள்ளதல்லவா? ஆனால் ஏன் அவர்களால் உணர முடிவதில்லை? ஏனென்றால் பேராசை, கோபம், பொறாமை, சோம்பேறித்தனம் போன்ற அழுக்குகள் அதை மூடியிருக்கின்றன. நான் இந்த தீய குணங்களை எல்லாம் என் சூழலிருந்தால் அழித்து விடுகிறேன். அதை கொண்டாடவே முதல் 3 நாட்கள். தீய அழுக்குகள் எல்லாம் நீங்கிய பிறகு உள்ளிருக்கும் 16 வகை செல்வங்கள் நமக்கு தெரிய வரும். அத்தனை செல்வங்களும் மனித வாழ்க்கையை வளப்படுத்தி ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாசம் செலுத்தி விட்டு கொடுத்து வாழ வைக்கிறது. இதனால் மக்கள் ஆனந்தமாக வாழலாம். இதை கொண்டாடவே அடுத்த 3 நாட்கள். எத்தனை செல்வம் இருந்தாலும் வாழ்க்கையை மேம்படுத்துவது கலைகள் தானே. ஆடல் பாடல் போன்ற 64 ஆய கலைகள் கற்றுக்கொண்டால் வாழ்வு சுவை கூடும் அல்லவா? மற்றும் கலைகள் நமக்குள் இருக்கும் தெய்வாம்சத்தை எளிதில் புரிய வைக்கும். அதனால் கலைகளுக்கு அதிபதியாகிய எனக்கு கடைசி 3 நாட்களில் நன்றி தெரிவிக்கிறார்கள். அட, இத்தனை ஆழ்ந்த தத்துவமா! இத்தனை கொண்டாட்டங்களின் பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அற்புதம், அற்புதம். வாருங்கள், இந்த குழந்தைகளுக்கு காட்சி கொடுத்து வாழ்த்திவிட்டு வரலாம். இதோ பாரு, யாரெல்லாம் நமக்கு காட்சி கொடுக்க வந்திருக்கான்னு பாரு. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி மற்றும் மேரி மாதா எல்லாருமே வந்திருக்கார்கள். நாங்கள் அனைவருமே ஒன்றுதான். நீங்கள் தான் என்னை வேறுபடுத்தி பார்க்கிறீர்கள். மேரி மாதா, இதோ பாருங்கள், உங்கள் பொம்மையும் வைத்திருக்கிறோம். இதோ பாருங்கள், இதன் தேவை 3 அரசர்கள் 6 மேம்பர்கள் எல்லார் பொம்மையும் வைத்திருக்கிறோம். அழகாக இருக்கிறது, பார்க்கவே சந்தோஷமாக இருக்கிறது. முப்பெரும் தேவியர்களே, நீங்களே இந்த பரிசுகளை மேரி மாதாவுக்கு வழங்குகிறீர்களா? கண்டிப்பாக. ராம் ராயே நமோ நித்யாயே கௌரி தாத்ரே.